காலகாலமா மனிதர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி இது. உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் என்பது யார், என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, இந்த உலகம் தோன்றியதில், மனித சமூகம் தோன்றியதிலிருந்து, எந்த மனிதன் முதலில் தன்னை அறிந்தானோ அந்த மனிதனிலிருந்து இறைவன் என்பது என்ன என்று கேட்டால், பொதுவாக நாம் எல்லாருமே என்ன சொல்லி வருவோம், இறைவன் வந்து எங்கெங்க இருக்கிறதாக சொல்றோம், தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான். அப்போ அனைத்திலும் இறைவன் இருப்பதாக இருந்தால் அந்த எங்கும் நிறைந்த இறைவனுக்கு ஒரு பெயரோ ஒரு உருவமோ சொல்ல முடியுமா? அனைத்திலும் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு பெயர் ஒரு உருவம் என்று குறிப்பிட்டு சொல்ல இயலுமா? முடியாது. அப்ப ஒரு பெயர் ஒரு ரூபம் என்று இல்லாமல், நாம ரூபங்கள் இல்லாமல், எல்லா இடத்திலும் இந்த இறைவன் இருப்பதா இருந்தால் நம்முளிலும் இருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது நம்முளில் இறைவனை வைத்துக் கொண்டு இங்கே இறைவன் அல்ல, அந்த கோவிலிலாகும் இறைவன் என்று கூறினால் யார் முதல் நாத்திகவாதி? இறை மறுப்பாளன் யார்? கோவிலுக்கு சென்று கும்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள். இதை உபனிஷத் கூறுகிறது, பகவத்கீதையும் சொல்கிறது. பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இறைவன் யார், எங்க இருக்கிறான்னு கேட்டா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேச அர்ஜுனா திருஷ்டதி, ஈஸ்வரன் எல்லா ஜீவஜாலங்களுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறான், வாசம் செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. அதனாலதான் திருமூல சொல்றாரு, உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், இந்த உடல் தான் ஆலயம், இதற்குள் இறைவன் இருக்கிறான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்ப தன்னைத்தான் அறிதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையைத்தான் அவர்கள் கூறினார்கள். அப்ப இறைவன் எங்க இருக்கிறான் கேட்டா, தனக்குள்ளதான் அந்த இறைவன் இருக்கிறான். இஸ்லாம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்கள் பிடரி நரம்பை விடவும் மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எங்க இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கு, உங்களுக்குள்ளதான். அவருடைய அர்ஷ், அர்ஷ் என்றால் சிம்மாசனம் பேரு, அது எங்க என்று கேட்டால், இந்த இரண்டு காதுகளுக்கு நேரா கோடு, இந்த பக்கம் ரெண்டு கோடு, கீழிருந்து ஒரு கோடு, மேலிருந்து கோடு, இதையெல்லாம் இணையக்கூடிய இடம் எதுவோ அதுதான் அர்ஷ், சிம்மாசனம். அங்குதான் இறைவன் இருக்கிறான், அங்குதான் பிரகாசம் இருந்து கொண்டிருக்கிறது. இதையேத்தான் பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவாலயம் என்பதையும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே உயிருள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த உடம்புக்குள்ள அந்த தேவனானவன் இருக்கிறான். அந்த தேவனானவன் என்னவாக இருக்கிறான், இங்க ஜீவனாக இருக்கிறான். சீவன் என்ன, சிவன் என்ன வேறில்லை. திருமூலம் சொல்றாரு, சிவம்னா ஏதோ ஜடாதாரியாக இருந்து கொண்டு கங்கையை தலையில வச்சுக்கிட்டு ஒரு பாகத்தை வந்துட்டு பார்வதிக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திருமூலர் அதை சொல்லல, சீவன் என்ன, சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிந்தார் இல்லை, சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாராய் ஆயிட்டிருப்பார். எப்ப ஜீவன் தன்னைத்தான் அறிந்து கொள்கிறதோ அப்பொழுது அது சிவமாக மாறிவிடுகிறது. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னோம், உள்ளே வசிக்கும் காற்றுக்கு வாசி என்று பெயர். அந்த வாசியாக ஜீவனாக இருக்கும் பொழுது அது வாசியாக இருக்கும், அது தானாக மாறிவிட்டது என்றால், தன்மயமாக வெளியில் செல்லாமல் தன்னுள்ளிலேயே நிலைநிறுத்தப்படுகிறது என்றால், அந்த வாசி திரும்பியது, வாசியை திருப்பினா என்ன ஆகுது, சிவா சிவா, அது இறைவனாக மாறி